தாய் வீடு மார்ச் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மௌனத்துக்கு கீழே பல குமுறல்கள் மலைகளை பேசவிடுங்கள் நூல் எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங் குரல் வடிவம் பிரபு இலங்கையின் ஊட்டி என அழைக்கப்படும் நுவரெலியாவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மலையக எழுத்தாளருமான தோழர் மல்லியப்பூ சந்தி திலகர் திரு மயில்வாகனம் திலகராஜ் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட நூல் மலைகளை விடுங்கள் ஆகும் அவரது அன்னையின் நினைவாக இயங்கும் பாக்கியா பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இந்நூல் இலங்கை இந்தியா ஆகிய இரு நாடுகளிலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று மலையக மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரிடையும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மலையக மக்களின் உணர்வுகளுடன் கலந்துவிட்டு உயர்ந்த எண்ணம் காரணமாக இந்நூலினை தோழர் திலகர் அவர்கள் மலையக மண்ணின் மைந்தர்களான மறைந்த திருவாளர் அந்தோனி பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரின் நினைவாக அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்திய தமிழராய் இலங்கை மலையகத்தில் பிறந்து வன்முறைகளால் வன்னியை நாடி ஓடி அங்கும் துயரம் சுமந்து அகதியாய் கடல் கடந்து தமிழகத்தில் தாம் இறக்கும் போது இருபத்தி ஒன்பதாயிரம் அகதிகளல்ல இலங்கை பிரஜைகள் என சட்ட திருத்த சமர் செய்து உயிர் நீத்த தோழர்கள் எஸ் ஆர் அந்தோணி மற்றும் பாலகிருஷ்ணன் இருவருக்கும் சமர்ப்பணம் என்ற நூலாசிரியரின் சமர்ப்பண வரிகள் நம் இதயத்தை தொடுவதாக இருக்கின்றன அவர்களின் போராட்ட வரலாறு அந்தோணி அகதியல்ல திருஜை நாட்டுரிமை போராட்டத்தில் வெற்றி பெற்ற மலையகம் ஆகிய தலைப்புக்களில் நூலில் விவரமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது உலக அரங்கில் இலங்கை மலைநாட்டிலே மலையக மக்கள் என்ற ஒரு தேசிய இனம் இருநூறு வருடங்களாக வாழ்ந்து வருகின்ற நிலை பெரிய அளவில் பேசப்படாத இன்றைய காலகட்டத்தில் இலங்கையின் உயிர் பூமியான பீதருதாளகால மலையின் அடிவாரத்தில் மடகொம்பரை என்னும் தேயிலைத் தோட்டத்திலே பிறந்து போராளியாக வெளிப்பட்ட திலகராஜ் என்பவரால் அம்மக்களின் உணர்வையும் எண்ணங்களையும் இணைத்து எழுதப்பட்ட இந்நூல் இன்றைய காலகட்டத்தில் சிறந்ததொரு மலையக வரலாற்று பதிவாக குறிப்பிடப்படுகின்றது நூற்றி ஏழு பக்கங்களை கொண்ட இந்நூல் பதினைந்து அத்தியாயங்களை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது இலகுவான தமிழ் உரைநடையில் நூலாசிரியர் இதனை எழுதியுள்ளமையால் அனைவரும் வாசித்து சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது இருநூறு வருடங்களுக்கு முன் இந்தியாவில் இருந்து மலையக பெருந்தோட்ட செய்கைக்காக இலங்கை சென்றவர்கள் இன்று இந்திய வம்சாவளி என அழைப்பது காலத்திற்கு காலத்திற்கொவ்வாதது என்ற உணர்வுடன் மலையக தேசிய இனமாக தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள முனைப்பு காட்டும் இன்றைய நாளில் மலைகளை பேசவிடுங்கள் என்னும் இந்நூல் மிகவும் முக்கியம் பெறுகின்றது உழைப்பை வழங்கியவர்களின் வாழ்க்கை தலைமுறை தலைமுறையாக அந்நியப்படுத்தப்பட்டு வந்துள்ளதை உற்று நோக்கிய நூலாசிரியர் தன் குமுரர்களை மலைகளின் நடுவே நின்று வெவ்வேறு வடிவங்களில் கொட்டியுள்ளார் முன்னுரையில் பிரபல எழுத்தாளரும் முன்னாள் யாழ் பல்கலைக்கழக பொருளியல் விரிவுரையாளரும் தற்போது லண்டனில் வசிப்பவருமான திரு மு நித்யானந்தன் அவர்கள் குறிப்பிடப்பட்டதைப் போன்று மலைகளின் மௌனத்துக்கு கீழே பல குமுறல்கள் புதைந்து கிடப்பதை கூர்மையான சொல்லாடல் மூலம் நூலாசிரியர் வெளிக்கொணந்துள்ளார் எனலாம் அதாவது தொடும் அந்த மலைகளுக்கு நூலாசிரியர் உயிர் கொடுத்திருக்கின்றார் என்பதாகும் தமது சுயநிர்ணய உரிமைக்காக போராடிய வடக்கு கிழக்கு தமிழர்கள் குடியுரிமையும் இருப்பிட உரிமையும் தொழில் மற்றும் ஊதிய உரிமையும் இல்லாது இருந்த தமது சொந்தங்களின் மலையகம் நிலைமையை புரிய தவறியமை ஒரு பெரும் அவலம் என இந்நூலுக்கான வாழ்த்துறையில் அரங்கம் பத்திரிகை ஆசிரியர் திரு சீவகன் பூவாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளமை வடக்கு கிழக்கு மக்கள் மலையக மக்களை புரியாதவர்களாக புரிய முற்படாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை காட்டுகின்றது எனலாம் இதே போன்று ஞாயிறு தினக்குரல் ஆசிரியர் பாரதி ராஜநாயகம் மலைகளை பேசவிடுங்கள் நூலைப் பற்றிய விமர்சிக்கும்போது இந்நூல் சமகால அரசியல் சமூக விடயங்களை கோருவதால் எதிர்கால ஆய்வுகளுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என்றார் மலைகளின் நடுவே சலசலத்தோடும் தண்ணீரை அள்ளிப் பருகி தேயிலைச் செடிகளுக்கிடையே ஓடியாடி விளையாடி லயன் வீடுகளில் வாழும் பெருந்தோட்ட மக்களின் வாழ்வியலை அவர்களின் உணர்வுகளை உடனிருந்து கண்டும் கேட்டும் அறிந்த நூலாசிரியர் திலகர் மலையக அரசியல் மட்டுமல்லாமல் தேசிய அரசியலையும் உலக அரசியலையும் ஆழ்ந்து அறிந்தவர் என்ற வகையிலே இருநூறு வருட மலையக மக்களின் வருகையை அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை அதனுள்ளே கிடக்கும் அரசியல் என அனைத்தையும் இச்சிறு நூலிலே சிறப்பாக எடுத்துரைத்துள்ளதை காணலாம் இந்தியாவிலிருந்து மலையகம் வந்தவர்கள் ஏன் வந்தார்கள் எப்படி வந்தார்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என பலவற்றை நூலாசிரியர் இந்நூலில் விவரித்துள்ளார் இன்றைய மலையகத் தமிழர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கை நோக்கி செல்ல இரண்டு வகை காரணங்கள் இருந்தன என்பதை நூலாசிரியர் மிகச் சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையிலே பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் தள்ளும் காரணிகள் இழுக்கும் காரணிகள் மலையக தமிழர்கள் என்போர் யார் என்பதை விவரிக்கும் போது தோழர் திலகர் இலங்கையில் பிரபல எழுத்தாளரும் சட்டத்தரணையும் மொழிபெயர்ப்பாளரும் சாகித்திய பரிசு பெற்றவருமான திரு ரா சடகோபன் அவர்களின் கசந்த கோபி கண்டிச்சீமிலே ஆகிய இரண்டு நூல்களை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை மலையக மக்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் அநீதிகள் என இரண்டை நூலாசிரியர் மிகுந்த கவலையுடன் குறிப்பிடுகின்றார் இலங்கையின் அனைத்து துறைகளும் பெற அடித்தளமிட்ட லட்சக்கணக்கான மலையக மக்களின் குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை ஆட்சியாளர்களால் பறிக்கப்பட்டமை நாடற்றவர் ஆன கதை ஸ்ரீமா சொல்லும் விளக்கம் என்ற தலைப்பினூடாக பிரஜா உரிமை பறிப்பின் பின்னணி கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கையால் பண்டங்களை போன்று சில லட்சம் மலையக மக்கள் மீண்டும் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டமை அத்தியாயம் பன்னிரண்டில் மனித பண்டங்களாக மலையக தமிழர்கள் என்ற தலைப்பினூடாக உடன்படிக்கையின் உள்ளடக்கத்தையும் நூலாசிரியர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் மலைகளின் மௌனத்துக்கு கீழே பல குமுறல்கள் புதைந்து கிடப்பதால் மலையக மக்களில் பேசப்படாத பிரச்சனைகள் மக்கள் பேச வேண்டுமென கோரும் நூலாசிரியர் மலையக மக்களின் பிரச்சனைகளை பதிவு செய்ய தனியான ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்துவதைக் காணலாம் இரண்டு விதமான தமிழ் தேசிய இனங்கள் இலங்கையில் தமிழர் என்போர் யார் என்ற கேள்வி எழும்போதெல்லாம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வரும் தமிழர்கள் மட்டுமே உலக அரங்கிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கடந்த காலங்களில் அறியப்பட்டவர்களாக இருந்து வருவதை அறியலாம் இருநூறு வருட காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இலங்கையில் இரண்டாவது பெரிய தேசிய இனமாக இன்று நான்காவது தமிழ் பேசுபவர்களாக மலையகத்திலே வாழ்ந்து வருவதை உலக நாடுகள் அறியாத நிலை காணப்படுகின்றது இந்நிலையில் இரண்டு தமிழினம் இலங்கையில் இருப்பதையும் அவர்களுக்கு ஒற்றுமை வேற்றுமைகள் சிநேக முரண்பாடுகள் என்பன நூலில் மிக தெளிவாக இடம்பெற்றுள்ளன வேறு விதமாக கூறுவதாயின் இரு பகுதியினரும் பிரச்சனைகளின் வடிவங்கள் வேறுபட்டன கூறலாம் ஒருதரப்பு இலங்கையில் தம்மை நிலைப்படுத்தி கொள்ள முயல மறுதரப்பு இலங்கையிலிருந்து பிரிந்து போகும் மனநிலையில் இருப்பதாகவும் நூலாசிரியர் ஆராய்ந்து அறிந்து அந்நூலிலே குறித்துள்ளார் பூர்வீக தமிழர்களை மட்டும் அறிந்து வைத்துள்ள தமிழகம் தமது உண்மையான தொப்புள் கொடி உறவுகளான மலையகத் தமிழர்கள் பற்றி பூரணமாக அறிந்திராத நிலைமை காணப்படும் இன்றைய காலகட்டத்தில் இந்நூலில் உள்ள கட்டுரைகள் மிகவும் பயனுள்ளதாகும் இலங்கை தமிழர்கள் மலையகத் தமிழர்கள் இடையிலான அடிப்படை வேறுபாட்டை மிக துல்லியமாக எளிய நடையிலே விளக்கியுள்ளார் அதாவது மலையக தமிழ் மக்களும் இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள்தான் என்பது ஒவ்வொரு சொல்லிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக தமிழர்கள் என்ற நிலையில் மாத்திரம் ஏன் வாழ முடியாத நிலை என்பதை திறம்படவும் பதிவிட்டுள்ளமை கவனிக்கத்தக்கதாகும் இந்திய வம்சாவளி தமிழர்களாக இலங்கை வந்து தனித்துவமான தேசிய இனமாக வளர்த்தெடுத்து இன்று நம்மை மலையக தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொண்டுள்ளமை நூலின் அழுத்தமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கூலிகள் கள்ளத்தோணிகள் தோட்டத் தொழிலாளர்கள் இந்திய வம்சாவளியினர் இந்திய தமிழர் என பல படிகள் கடந்து இன்று மலையக தமிழர்கள் என்னும் தேசிய அடையாளத்துடன் இலங்கையர்களாக வாழ விரும்புகின்றனர் வன்னிவாழ் மலையக மக்கள் இலங்கையில் நடைபெற்ற பல்வேறு இனக்கலவரங்கள் மற்றும் பெருந்தோட்டங்கள் தேசிய உடைமையாக்கப்பட்டு காணி நிலங்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களிடையே பங்கிடப்பட்ட காலப்பகுதியில் மலையகத்திலிருந்து வன்னி பகுதிக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றியும் இந்நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் அவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் பின்னாளில் உழைப்பு சுரண்டல் சாதிய மேலாண்மை உள்நாட்டு யுத்தம் மற்றும் மறுக்கப்பட்ட காணி உரிமை என பல்வேறு இன்னல்கள் அவர்களை துரத்த அவர்கள் சிலர் அகதிகளாக தமிழ்நாட்டிற்கு இடம்பெயர்ந்தமை மலையக மக்கள் வரலாற்றில் ஒரு சோக அத்தியாயமாகும் அனுராதபுரம் வவுனியா முல்லைத்தீவு மாவட்ட எல்லைகளில் பாதுகாப்பு அரணாக அவர்கள் குடியேற்றப்பட்டதும் அடர்ந்த வன்னிக்காட்டை வாழ்க்கைக்கு ஏற்ற நிலமாக மாற்றியவர்கள் மலையக மக்கள் என்பதும் வரலாற்று உண்மையாகும் அவர்களின் உழைப்பும் சிந்திய இரத்தமும் உயர்வானது பின்னாளில் உள்நாட்டு யுத்தத்தினால் பெருமளவு உயிர்களையும் அவர்கள் இழந்துள்ளனர் தமது இளையவர்களை பலி கொடுத்த பின்னரும் இன்றும் வடக்கிலே வாழும் மலையக மக்களாக வன்னி நிலப்பரப்பில் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நூலாசிரியர் வலியுறுத்தியிருப்பதையும் காணலாம் வன்னி பகுதிக்கு விவசாய தொழிலாளர்களாக மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்திற்கு கடை ஊழியர்களாக அரிசியாலை தொழிலாளர்களாகவும் மலையக தமிழர் இடம்பெயர்ந்து வாழ்கின்றனர் அங்கே சுயநிர்ணய உரிமை கேட்கும் மக்கள் இவர்களுக்கு சம உரிமை அளித்தார்களா என்பது காண முடியாத கேள்வியாக இருந்து வருகின்றது அதேவேளை ஈரோசெனும் ஈழ மக்கள் புரட்சிகர மாணவர் அமைப்பு போன்ற விடுதலை இயக்கங்கள் மலைய மக்களின் குடியுரிமைக்காக குரல் கொடுத்து வந்ததையும் மறுப்பதற்கில்லை சில மலையக இளைஞர்களும் அவ் அமைப்பின் மீது கொண்ட ஈடுபாடு காரணமாக திம்பு பேச்சுவார்த்தையின் போது அனைவருக்கும் பிரஜா உரிமை வழங்க வேண்டுமென்ற கோரிக்கை மலையக மக்களின் நலன் சார்ந்து முன்வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது பிரதேச சபைகளில் மலையக மக்கள் மலையக மக்களின் இருநூறு கால வரலாற்றிலே முதல் நூறு வருடம் அடிமை வாழ்வு வாழ்ந்ததையும் பின்னைய நூறு வருடம் எழுச்சியும் போராட்டங்களும் நிறைந்தது என குறிப்பிடும் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இன்று வரையிலான அரசியல் நகர்வுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் குறிப்பிட தவறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் டொனமூர் அரசியல் அமைப்பின் மூலம் அதன் தொடர்ச்சியாக பெறப்பட்ட சர்வசன வாக்குரிமையும் நாடாளுமன்றத்திற்கு மலையகத்திலிருந்து தெளிவான பிரதிநிதிகள் பற்றியும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக கூறும்போது உள்நாட்டு சிவில் நிர்வாகத்தில் கிராம சபை முறைமையிலே தோட்ட பிரதேசங்கள் உள்வாங்கப்பட்டதை மிக கடுமையாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கு காரணமாக சுதேச அரசாங்கத்தை கடுமையாக சாடும் நூலாசிரியர் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இலங்கை பாராளுமன்றத்தில் மலையக தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரதேச சபை சட்ட திருத்தங்களை கொண்டுவராத செயலையும் வன்மையாக சாடுகின்றார் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து பத்து வரையிலான காலப்பகுதியில் இலங்கை பாராளுமன்றத்தில் மலையக பிரதிநிதிகள் பதினோரு பேர் இடம்பெற்றும் கிராம சபை நிர்வாகத்தில் பெருந்தோட்ட மக்களை உள்ளடக்கும் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொண்டு வெற்றி பெற முயலவில்லை என்பது அனைவருக்கும் கவனிக்கத்தக்கதாகும் சம அந்தஸ்து வழங்குவதில் தயக்கம் காட்டிய பெரும்பான்மை சமூக அரசியல்வாதிகள் பிரதேச சபைகளில் மலையக மக்கள் உட்புகாது பார்த்து கொண்டனர் இதை பற்றி விவரமாக கூறும் நூலாசிரியர் மலையக மக்களை இந்தியாவிற்கு நாடு கடத்தும் எண்ணத்தை மட்டுமே பெரும்பான்மை இன அரசியல்வாதிகள் கொண்டிருப்பதாக கூறுகின்றார் இதனாலே அந்த அரசியல்வாதிகள் பெருந்தோட்டங்களை கிராமிய நிர்வாக அமைப்புக்குள் கொண்டுவர பெரும் தடையாக இருந்து வந்துள்ளனர் எனினும் பல கட்ட போராட்டங்களின் விளைவாக பெருந்தோட்ட பிராந்தியத்திற்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறைவேற்றப்பட்டதன் காரணமாக மலையக மக்கள் பிரதேச சபைக்குள் உள்வாங்கப்பட்டு இன்று தாங்களும் இலங்கையர்கள் என்ற உணர்வை பெற்றுள்ளனர் இதன் அடிப்படையில் இன்று உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட மலையக தமிழர்கள் இந்தியாவில் இன்றைய நிலவரப்படி இரண்டு விதமான மலையக தமிழர்கள் வாழ்வதை நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கையின் கீழ் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் மற்றும் இலக்கலவரம் காரணமாக அகதிகளாக தமிழகம் வந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டவர்களாக வாழ்வு தேடி இலங்கை நாட்டிற்கு சென்ற இந்திய நாட்டின் தமிழர்கள் மீண்டும் இந்தியாவிற்கே வந்து தற்போதும் மறுவாழ்வு தேடிக்கொண்டிருப்பதாக கூறும் நூலாசிரியர் நெல்லையிலே நடைபெற்ற மலையகமும் மறுவாழ்வும் நூல் அறிமுக விழா ஒன்றிலே கலந்து கொண்டு சிறைப்புரையாற்றும் போது இம்மக்கள் ஒரு தலைமுறையாக தமது மறுவாழ்வை தேடிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டமை நினைவுகூரத்தக்கதாகும் கூறத்தக்கதாகும் தேயிலை தோட்டங்களில் வேலைக்குச் சேர்ந்த தாயகம் திரும்பிய மலையக மக்கள் தற்போது மறுவாழ்வு தேட வேண்டிய நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதையும் மறந்துவிட முடியாது தாயகம் திரும்பியோரில் மிகச்சிறு பகுதியினர் மட்டுமே பொருளாதாரத்தில் வளமடைந்தவர்களாக இருக்கின்றனர் தமிழ்நாட்டின் சிலோன்காரர்கள் எனும் தொடரை இலங்கையின் வார இதழான சூரியகாந்தியில் எழுதிய அனுபவம் உடைய இந்நூலாசிரியர் தாயகம் திரும்பியோர் நிலை பற்றியும் திறம்பட எழுதியுள்ளார் யுத்தம் கலவரம் காரணமாக தமிழகம் வந்தவர்கள் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக அகதி முகாம்களில் இருப்பதையும் மூன்றில் மூன்றிலொரு பகுதியினர் ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர் இலங்கை மலேக வம்சாவளி தமிழர்கள் ஆவார் என்பதையும் இந்நூல் விவரிக்கின்றது இலங்கையில் அனைவருக்கும் குடியுரிமை வழங்கப்பட்ட நிலையில் இவர்களுக்கு இந்தியாவில் இந்திய குடியுரிமை வழங்கப்படாது இருப்பது கண்டிக்கத்தக்கதாகும் இவ்வாறு இந்தியாவில் இந்தியர் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு ஒரு பகுதியினர் அகதிகளாக இருப்பது விந்தையாக இருப்பதாகவும் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் மலையக மக்களின் தேசிய இன அடையாளம் மலையக மக்கள் செறிவாகவும் பரந்துபட்டும் வாழும் அனைத்து பகுதிகளிலும் அம்மக்களுக்கான தேசிய இன அடையாளம் குறித்த விவாதம் அண்மை காலங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டு வரும் இன்றைய காலகட்டத்தில் மலைகளை பேசவிடுங்கள் எனும் இந்நூல் முக்கியத்துவம் பெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் குடியுரிமை இழந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பின்னர் படிப்படியாக மீளப் பெற்று இன்று தங்களை பூரணமாக இலங்கை மலையக தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொண்டுள்ள நிலையை இந்நூல் அச்சமின்றி ஐயமின்றி தெளிவுபடுத்துகின்றது இலங்கை தமிழர்களில் இருந்து வேறுபடும் இவர்கள் தம்மை மலையகத்தின் புதல்வர்களாகவே கருதுகின்றனர் இலங்கையே தமது தேசம் என்றும் மலையகமே தேசியம் என்றும் தீர்மானித்த சமூகம் இன்று இலங்கையில் தேசிய இனங்களில் ஒன்றாக நான்காவது இடத்தில் தனித்துவமான சமூக கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக இந்நூல் வலியுறுத்துகின்றது இன்று பல்வேறு காரணங்களுக்காக மலையகத்துக்கு வெளியே வாழும் இந்திய வம்சாவளி தமிழர்களும் தம்மை மலையகத் என்றே கூறி வருகின்றனர் குலம்பேந்து வாழும் மலையக தமிழர்களும் தம்மை இலங்கை தமிழர் என்றில்லாமல் மலையக தமிழர் என்றே அடையாளப்படுத்தி வருகின்றனர் பெரும்பான்மை சிங்கள மக்களும் இவர்களை ஹில் ஹன்றி தமிழ் என்றே அழைக்கின்றனர் எனவே இலங்கையில் இந்திய தமிழர் என்ற சொற்பிரயோகம் காலாவதியான ஒன்றாகும் இவ்வாறு பல குமுறல்களை நூலின் வாயிலாக கொட்டியுள்ள அந்நூலாசிரியர் இலங்கை மலையகம் தமிழக மலையகம் இரண்டுக்கும் புதிய பாலம் அமைப்பதில் ஒரு புதிய பரிணாமத்தை காட்டியுள்ளார் என்றே கூற வேண்டும் இன்றைய மலையகத்தில் வளர்ந்து வரும் நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல் தலைவராக நூலாசிரியர் தோழர் திலகர் இருப்பதால் சமூக ஈடுபாட்டிலிருந்து அரசியல் செயல்பாட்டிலிருந்தும் இந்நூலை எழுதியுள்ளார் பிரபலமான இலங்கை மலையக எழுத்தாளர் மறைந்த சாகித்ய ரத்னா தெளிவத்தை ஜோசப் அவர்கள் கூறுவதைப் போன்று மலைகளை பேசவிடுங்கள் நூல் அவருடைய அரசியல் ஆளுமைக்கான ஒரு புது குரலாக ஒலிப்பதாக கூற வேண்டும் மதுரை அமெரிக்கன் கல்லூரி பேராசிரியர் திரு ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களும் கூட மலையகத்தை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்றதில் மலைகளை பேசவிடுங்கள் என்னும் இந்நூலுக்கு ஒரு பங்கு உண்டு என பெருமைப்படக் கூறியுள்ளார் வரலாற்று பதிவான இந்நூலில் மலையகம் சார்ந்தும் இலங்கை சார்ந்தும் ஏராளமான விவரங்களை உள்ளடக்கிய நூலாக இந்நூல் திகழ்கின்றது என கூறலாம் மலையகத்தை அறிந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அதன் வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அம்மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களும் ஆய்வு மாணவர்கள் என அனைவரும் வாசித்தறிய வேண்டிய வரலாற்று நூலாக இந்நூல் திகழ்கின்றது மலையகம் தொடர்பான பல்வேறு விடயங்களை நூலாசிரியர் இந்நூலில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை இந்திய வரலாறு மலையக தொழிற்சங்க வரலாறு பலத்தரப்பட்ட ஆளுமைகள் அரசியல் திருப்பங்கள் என பல பயனுள்ள ஏராளமான விவரங்களை உள்ளடக்கிய இந்நூலை அனைவரும் வாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும்